வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இன்னைக்கு நாம் சுதந்திரம் வாங்கின அந்த நேரத்தை பொறுத்து போடப்பட்ட ஆரூட சக்கரம், அதை வச்சு சில விஷயங்களை சொல்லலாம்னு பார்க்குறேன். நரேந்திர மோடி இவரை எல்லாரும் கைவி கைவி ஊற்றிக்கிட்டு கிடக்கும். எல்லாத்துலேயும் வந்து ஒரு விதமான இன்ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு, பொருளாதாரமே ஆட்டம் கண்டு போய் அவன் மெர்சலாகி கிடக்கான். அந்த பண மதிப்பிழப்பு விவகாரம், இந்த ஜிஎஸ்டி ஆகட்டும், இதெல்லாம் வந்து மக்களை ரொம்பவே சோதிச்சிருச்சு. திடீர்னு பார்த்தா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் மூண்டு விடுமோ அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நிலைமை போச்சு. அதே போல் இந்த ஆளுங்கட்சி இவங்க வந்து இடைத்தேர்தலில் தோற்று போயிடுறது, சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு போடுறது, இல்லை எதிர்கட்சிக்கு, எதிர்கட்சி என்பது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும், ராத்திரிக்கு ராத்திரி அவனுக்கெல்லாம் லேபிளை மாற்றி இவங்க ஆட்சி அமைப்பாங்க, இப்படி எல்லாமே ஒரு விதமான இன்ஸ்டபிலிட்டி, அன்சர்டனிட்டி, அப் அண்ட் டவுன்ஸ் இப்படியே தான் போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து நாம் வெறும் மோடியை மட்டும் குற்றம் சொல்கிறது எந்த அளவுக்கு நியாயம்? சரி, நம்ம நாட்டுக்கு இப்போ என்ன தசை தான் ஓடிக்கிட்டு இருக்கு பார்ப்போம் அப்படின்னு இந்த ஆரூட சக்கரத்தை போட்டேன். இந்த ஆரூட சக்கரப்படி நம்ம நாட்டுக்கு செப்டம்பர் 9, 2015 சந்திர தசை ஆரம்பிச்சிருக்கு. ஜூலை 9, 2016 வரைக்கும் சந்திரன் என்றாலே இன்ஸ்டபிலிட்டி, அன்சர்டனிட்டி, அப் அண்ட் டவுன்ஸ், ஆங்ஷியஸ் பொசிஷன்ஸ். சந்திரன் வந்து நுரையீரலுக்கு காரகன். இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம, ஆக்சிஜன் சப்ளை பண்ணவனுக்கு பைசா கொடுக்காம அவன் சப்ளையை நிறுத்திட்டு குழந்தெல்லாம் கொத்து கொத்தா இறந்து போச்சு. அதே போல் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காவிரி இஷ்யூ, இதுவும் சந்திரன் தொடர்பானது தான். இப்போ ஜெயலலிதா நம்மாவும் வந்து இந்த நுரையீரல் ஃபங்க்ஷனிங் எல்லாம் இல்லாமல் போய் தான் பிரச்சனையாச்சு. இப்போ இந்த சந்திர தசை வந்து இன்னும் போயிட்டே இருக்கு. அந்த சந்திர தசை சந்திர புக்திக்கு பிறகு செவ்வாய் புக்தி, இது வந்து ஜூலை 9, 2016 ஆரம்பித்து பிப்ரவரி 9, 2017 வரைக்கும் நடந்தது. செவ்வாய்னா தெரியும், போலீஸ், மிலிட்ரி, ரயில்வே, இதுக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் இன்ஸ்டபிலிட்டி, அன்சர்டனிட்டி இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ தற்சமயத்துக்கு ராகு புக்தி போயிட்டுருக்கு. இது பிப்ரவரி 9, 2017 ஆரம்பிச்சிருக்கு, ஆகஸ்ட் 9, 2018 வரைக்கும். இப்போ தமிழக அரசியலில் இந்த சினிமா நடிகர்களுடைய லந்து, அதே போல் இந்த ஸ்கேம்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய பார்க்குறோம். எல்லாம் வெளிநாட்டு தொடர்பானது. இப்போ அந்த விஜய் மல்லையா, இந்த நீரவ் மோடி, இந்த இஷ்யூ எல்லாம் கூட பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஆகஸ்ட் 9, 2018 வரைக்கும் இதான் நிலமை. இப்போ அதுக்கப்புறம் வந்து குருபுக்தி வருது. குருபுக்தி வந்து ஆகஸ்ட் 9, 2018 ஆரம்பமாகி டிசம்பர் 8, 2019 வரைக்கும் நடக்க போகுது. இது நாம் சுதந்திரம் வாங்கின ஆரூட ஜாதகத்தில் உருப்படியாக இருக்கிற ஒரே ஒரு கிரகம் குரு தான். அவர் வந்து 8 குடையோர் 6 இருக்கார். இது வந்து எல்லாருக்கும் தெரியும், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். கிரகம் நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் இந்த மோடு முட்டி கும்பல் விடுமா தெரியல. இதை வச்சு பார்க்கும்போது ஒரு வேளை
இப்போ இந்த கர்நாடக தேர்தல்கள் இதில் பிஜேபி பல்பு வாங்கினா, இப்போமே இவ்வளோ அடின்னா போக போக இன்னும் எவ்வளோ அடியோ அப்படிங்கிற ஒரு பதற்றத்தில் முன்கூட்டி தேர்தல் வரலாம். இல்லை இப்போ எண்ணெய் போன்றவர்கள் சொல்லும் அந்த இவிஎம் டேம்பரிங் அது உண்மையாக இருந்து சாத்தியமாகி ஒருவேளை மறுபடி இந்த பாஜக கர்நாடகத்தையும் பிடிச்சாச்சுன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸில் முன்கூட்டி தேர்தலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எட்டுக்குடைய கிரகம் ஆறில் வந்தால் பொதுவாக நடக்கக்கூடிய பலன் என்னன்னா எதிரிகள் ஒழிந்து போக வேண்டும். எதிரின்னா யாருக்கு எதிரி? நாட்டுக்கு எதிரிகள். இந்தியாவினுடைய ப்ளஸ் பாயிண்ட்டே என்னடான்னா இந்தியா வந்து ஒரு லம்பாடி லிங்கி மாதிரி, இதில் வந்து விதவிதமான தேசிய இனங்கள், மதங்கள், இனங்கள், மொழி, விதவிதமான கலாச்சாரங்கள் இப்படி இருக்குது. இதனால் இது வந்து ஒரு லம்பாடி லிங்கி மாதிரி. இந்தியாவின் ப்ளஸ் பாயிண்ட்டே தான் வேற்றுமையில் ஒற்றுமை. இப்போ இதுக்கு எதிராக செயல்படுபவர்கள் யார்? ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே மொழி, இப்படியெல்லாம் லந்து கொடுத்துக்கிட்டு இந்தியாவின் அப்படி கடந்த கால வரலாற்றையும் நாஸ்தி பண்ணிக்கிட்டு எதிர்காலத்தையும் லொல்லு பண்ணிக்கிட்டு இருக்கிற கும்பல் இந்த காவி கும்பல். இவனவை ஒழிஞ்சு போயிடுவானுங்களா? இது ஒரு ஆங்கிள். இப்போ இன்னொரு ஆங்கிள், இப்போ வந்து இந்தியாவின் ஜாதகம். இப்போ இதை ஆள்பவர்கள் யார்? இந்த ஜாதகம், இந்த கிரகஸ்தியெல்லாம் ஆள்பவர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும். அப்படி பார்க்க போனால் இப்போ மோடிக்கு எதிரிகள் ஒழிய வேண்டும். மோடிக்கு எதிரிகள்னால் வந்து வெளியே இருக்கிறதா நான் நினைக்கல. வெளியே இருக்கிறவெல்லாம் வந்து என்னென்னா ஒரு வகையில் சொன்னால் முட்டாள்கள், ஒரு வகையில் சொன்னால் வந்து துரதிருஷ்டம் பிடித்தவனுங்க. இப்போ இந்த சந்திரபாபு நாயுடு இவர் வந்து போர்க்கொடி உசத்தியிருக்கார். இவர் வந்து கரையேறினதே அந்த பிஜேபியோட கூட்டு வச்சுக்கிட்டு அந்த 2% வித்தியாசம் 1% தான், அதில் கரையேறியாச்சு. அதே போல் இந்த மாயாவதி அது ஒரு வட இந்திய ஜெயலலிதா, மமதா பானர்ஜி இது வந்து இந்திரா காந்திக்கு கூட ஜெயலலிதாவுக்கு குறைவு. இப்படி எதிரிங்கிறவன் வந்து வெளியே இல்லை பெருசாக, அப்படியே இருந்தாலும் இப்போ இந்த கே சந்திரசேகர ராவ் இவர் வந்து 3வது அணின்னு கிளம்பியிருக்கார். ஆக்சுவலாக எங்கள் பக்கத்தில் என்ன பேசிக்கிறாங்கன்னா பிஜேபியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு கேசிஆர் வந்து ஒரு ஹிடன் அஜெண்டாவோட ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் பேசிக்கிறாங்க. இதில் வந்து இந்த சந்திரபாபு நாயுடு ஒரு எம்எல்சி எலெக்ஷன்ஸில் ஒரு நாமினேட்டட் எம்எல்ஏவுக்கு பை நிறைய காசு கொடுத்தமிச்சு ஆடியோ வீடியோ எல்லாம் சிக்கிருச்சு. அந்த வழக்கை வந்து இப்போ தூசு தட்டிக்கிட்டு இருக்காங்க. இது மோடிக்கு தான் அனுகூலம். இதை ஏன் கே சந்திரசேகர ராவ் செய்கிறார்? அதே போல் இந்த பாஜக அல்லாத நிதி மந்திரிகள் கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த கூட்டத்துக்கு கேசிஆர் வந்து தன்னுடைய நிதி மந்திரியை அனுப்பலை. இப்படி பல வகையில் பார்த்தாலும் மோடிக்கு எதிரிகள் வெளியே இல்லை, உள்ளே தான் இருக்காங்க. அதே காவி கூட்டத்தில் வந்து அது காவி கூட்டமே மோசமானது. அதில் வந்து மோசமானவன் யார், ரொம்ப மோசமானவன் யார் அப்படின்னு ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு.
மோடி சாப் வந்து இப்போ என்னமோ உளராதிங்க, மீடியாவுக்கு மசாலா கொடுக்காதீங்க, அது இதுன்னு தர்மோபதேசம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கர்நாடகாவில் தோற்றாலும் வென்றாலும், இப்போ தோற்று போயிட்டாருன்னு வைங்க, இருந்த எதிரியெல்லாம் வந்து கிளம்புவான். அப்போ அவங்கள வந்து தன்னுடைய ஸ்டைலில், இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் எப்படி அடிமைகளை இந்த அமலாக்கத்துறை வருமான வரித்துறை எல்லாம் வச்சு அடக்கி ஒடுக்கி மண்டி போட வச்சுருக்காரோ அப்படி செய்யலாம். இல்லை தப்பித்தவறி ஜெயிச்சாச்சு, அந்த வெற்றி என்பது வந்து ஒன்றும் அப்படியே பூ பறிச்சாப்பிலலாம் இருக்காது. அந்த கடுப்பில் இந்த பக்கிங்க கொடுத்த லொல்லுலாதவரே இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டோம், இவனெல்லாம் அடக்கி வைப்போம் அப்படின்னு இறங்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது முதல்ல வந்து இந்த தசாநாதன் ஆகிய சந்திரன், இவர் வந்து நான்கு குடைய சூரியனோடு சேர்றார். நான்கு என்பது உள்நாட்டு விவகாரங்களை காட்டும். அந்த இடத்துல வந்து சந்திரன் இருக்கிறார், அவர் மூன்று குடையவர். இப்போ நாம் பார்க்குறோம், திடீர்னு தடா போடா அது இதுன்னு போட்டு தாக்குவானுங்க, அப்புறம் பார்த்தா மேட்ரே இருக்காது. இப்போ இந்த தள்ளு கேஸு, இந்த எஸ்வி சேகரை பிடிக்க முடியாமல் அல்லாடிக்கிட்டு கிடக்காங்க. இப்படி சில இன்ஸ்டெபிலிட்டிஸ். அதே போல் புதனோடு சேர்ந்துருக்காரு, புதன் வந்து இரண்டு ஐந்து குடையவர். இந்த இரண்டு குடையவர் என்பதனால் இப்போ நம்ம தனிப்பட்ட நபர்கள் என்றால் தனஸ்தானம், கேஷ் பேலன்ஸு, பேங்க் பேலன்ஸை பார்ப்போம். இப்போ வந்து ஒரு நாடு என்ற கோணத்தில் பார்க்கும்போது அந்த வரி வருவாய், அந்த வரி வருவாய் அதில் வந்து நிறைய ஏற்றம் இறக்கம். இப்போ கூட பார்த்தோம், இந்த ஏடிஎம்லலாம் கேஷ் இல்லாமல் வங்கிகளிடம் கரன்சி கையிருப்பு இல்லாமல் அல்லாடினோம், அப்படி சில விஷயங்கள். அதே போல் ஐந்து குடையவரும் புதன், இவரோடு சந்திரன் சேருகிறார். மூன்று என்பது தைரியஸ்தானம், ஐந்து என்பது புத்திஸ்தானம். இப்போ திடீர்னு வீர வசனம்லாம் விடுவாங்க, அப்புறம் வந்து இன்ஃபார்மல் டாக்ஸ் அப்படின்னு சீன அதிபரோடு குலாவுவார்கள். இது இப்படி போயிட்டுருக்கு. அதே போல் சுக்ரனோடு சேர்ந்திருக்கிறார், சுக்ரன் லக்னாதிபதி. லக்னாதிபதியோட சந்திரன் சேர்றாருன்னா ஆட்சியாளர்கள் இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்காது, ஒரு நிலையான கொள்கை இருக்காது. இப்போ தமிழ்நாட்டில் பார்க்குறோம், கலைஞர் வந்து தலைமுடியெல்லாம் உதிர்ந்து போக மண்டை காய யோசனை பண்ணி சட்டமன்றத்தை கட்டுவார், இந்த அம்மா வந்து அதை ஆஸ்பத்திரி ஆக்கிடும். அப்படி ஏறக்குறைய இப்போ வந்து சென்ட்ரல் லெவலில் கூட போயிட்டுருக்கு. இப்படி ஒரு இன்ஸ்டெபிலிட்டி. அதேபோல் சனி, சனி வந்து ஒன்பது பத்து குடையோர், இவரும் சந்திரனோட சேர்ந்திருக்கார். சனின்னா விவசாயம், இப்போ இந்த விவசாயத்துக்கு வந்து அடிப்படையே வந்து நீர்ப்பாசனம்தான். இப்போ இந்த நதிகள் இணைப்பு பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு கமிட்டி போடுவாங்க, திடீர்னு குழு அமைப்பாங்க, ஏதோ டாஸ்க் ஃபோர்ஸ் அமைச்சிட்டோம் பாய்ங்க, அப்புறம் பார்த்தா ஒன்றும் இருக்காது, அப்படி தான் போயிட்டுருக்கு. அதே போல் தொழில், தொழில் விஷயத்துலேயும் நிறைய ஏற்ற இறக்கங்கள். திடீர்னு வந்து லிபரலைசேஷனும்பாங்க, அப்புறம் பார்த்தா தேசியமும்மா, இப்படி மாறி மாறி போயிட்டுருக்கு காலம். இப்போ அடுத்தது இந்த ஆருட சக்கரத்தில் முக்கியமான மேட்டர், ரெண்டாவது இடத்துல செவ்வாய் இவர் எட்ட பார்க்குறார். இது வந்து வெட்டி செலவுகள். வந்து மோடி சாப் பிரதமரான பிறகு விளம்பரத்துக்கே பல ஆயிரம் கோடிகளை அள்ளி இறைத்திருக்கிறார்கள். இது இல்லாமல் அவர் உலகம் சுற்றும் மாலைபன் மாதிரி சுற்றிக்கிட்டு வர்றதுக்கு அது எத்தனை ஆயிரம் கோடி செலவழிச்சானவங்களும் தெரியாது. அதே போல் இராணுவ செலவுகள், இது ஒரு பக்கம் கூடிக்கிட்டே போகுது. இங்கே இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னடான்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கின
அந்த ஜாதக சக்கரத்தில் 1-7 ராகு கேது இருக்காங்க. அதாவது ராகு கேதுக்கள் 1-7 இருந்து எல்லா கிரகங்களும் அதுக்கிடையில் சிக்கி இருந்தால் 45 வருஷம் வரைக்கும் பேர் சொல்லப்படாது. என்ன ஒரு அருமையான முகூர்த்தத்தில் சுதந்திரம் வாங்கியிருக்காங்க பாருங்க. ஜோதிடத்துக்கு கேர் ஆஃப் அட்ரஸே வந்து இந்தியா தான். இந்த ராகு என்பவர் அதுவும் 1-7 இருக்கும்போது இப்போ நாம் பார்த்துக்கிட்டே வரோம். பழைய வரலாறெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நேருவின் மனைவி நோயாளி, இந்திரா டைவர்சி, இப்படி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம மோடி சாப் இவரை பற்றி சொல்ல தேவையில்லை. இதுக்கெல்லாமும் காரணமும் இதுதான். அதே போல் சோனியா காந்தி, இந்தம்மா வந்து வெளிநாட்டுக்காரம்மா, இந்தம்மா வந்து இங்கே கோலோச்சினார்கள் என்றால் அதற்கு காரணமும் இந்த ராகு தான். இப்படி போயிட்டுருக்கு இந்த சக்கரம். இந்த சக்கரப்படியான தசாபுக்திகள் இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டுக்கு வந்து நல்ல நேரம் வருது அப்படிங்கிற நம்பிக்கை கூடுகிறது. இந்த குரு என்பவர் ஆகஸ்ட் 9, 2018 முதல் டிசம்பர் 8, 2019 வரை தன்னுடைய புக்தியை நடத்த இருக்கிறார். பொதுவாக குரு வந்து தன்னுடைய மத்திய காலத்தில் பலன் தருவார் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அதன்படி பார்த்தால் இந்த காலகட்டத்தை வந்து 3 பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும். அதில் இந்த மொத பகுதி வரைக்கும் இந்த மோடு முட்டிகளின் அரசு தொடர்ந்தாலும் தொடரலாம், ஆனால் அதுக்கு பிறகு தேர்தல் வரும்போது ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்று நிச்சயமாக நம்பலாம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.